ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அனிமியல் பேர் த லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்புட் எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னே புதுசாக ஏதாவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கா, அவங்களுடைய நம்ம சண்டை போட போகிறது நம்ம கேப்டனாக சண்டை போட போகிறாருங்க. அதுக்காக நம்ம அப்போ அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம கேப்டனை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூட சண்டை போடுறதே எனக்கு பெருமையாக இருக்குது, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினச்சே பார்க்கல, இது எனக்கு பெருமையான விஷயம் இந்த சண்டை போடுறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கேப்டன் என்ன சொல்கிறதா, நீ கண்டிப்பாக நான் முழு திறமையை காட்டுவேன்னு நினைக்கிறேன், கிவ் அப் மட்டும் பண்ணிடாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு என்ன பண்ணாருனா, அவளோட கத்தி எடுத்துகிட்டு போய் நம்ம கேப்டன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம கேப்டன் ஈஸியாக அவள்கிட்ட தப்பிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வந்து கத்திக்கு பதில் அவர் கையை யூஸ் பண்ணி அவளோட அட்டாக் எல்லாரையும் தடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அவங்க கூட என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கி நீங்கள் உங்கள் வெறும் கையாலேயே தடுக்கிறீங்க, ஏன்னா உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு கிவ் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம கேப்டனை பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதான் விட்டு கொடுத்துட்டா போல இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. அதுக்கு லீலி என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும், உன் பக்கத்துல இருக்க என்னையே நீ கண்டுக்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ ஏதோ சொன்னி என்ன சொன்னான்னு கேட்கறாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லிங்கிற மாதிரி லீலி சொல்லிட்டாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுனால அடுத்த மேட்சுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ கூட இன்னொருத்த சண்டை போட போறான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆகப்படுன்னு போல. நம்ம ஹீரோ கூட சண்டை போட வந்தவன் என்ன சொல்கிறான்னா, 3 வருஷமாக நீ உன் சத்தியும் யூஸ் பண்ணல, ஒரு பவரும் இல்லை, இப்போ என்ன பெரிய லைட்டான்னு சொல்லிட்டு இருக்கானா, வா அவன் பவரை காட்டு நானும் பார்க்க ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கான்னு என் பவரை பார்த்து சரி காட்டிட்டா போச்சு வா சண்டைக்கு வாங்க கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அவனோட கையில் வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு நம்ம ஹீரோ அடிக்க போகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ அவனோட கையில் இருக்க ஐன் பீஸ் பவரை வச்சு அதை தடுத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த டீச்சர் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருனா, அங்கே இருக்கிற டீச்சர்கிட்ட, நீங்கள் யார் இல்லை இந்த மேட்டரை கற்றுக் கொடுத்தாரன் இல்லையும் மாஸ்டர் ஆகிட்டானாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனோட இந்த ஐன் பீஸ் டெக்னிக் கொஞ்சம் லோவாக தான் இருந்தது, ஆனால் இவன் இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் நானும் எதிர்பார்க்கல, இவன் எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லைங்கிற மாதிரி என் டீச்சர் பேசிகிட்டு இருக்காங்கண்ண. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட பிளாஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. வேகமாக வந்து ஒரே ஒரு பஞ்சு இருக்கிறாங்க அந்த ஹீரோவோட ஆப்னெட்டுக்கு. அடித்தோடனே அவன் நாக்கத்தோய் மேலே போய் பறந்து போயிடுறான். அதை பார்த்தோன்னா இவ்வளோ பவர் பண்ணலாம் நான்ட்டாங்க நான் பார்த்ததே இல்லைங்கிற மாரி எல்லாம் பார்க்குறாங்க. இல்லை இந்த பவர் கூட இருக்காங்கிற மாரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற டீச்சர் எல்லாருமே. அதுக்கப்புறமா குகனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் சண்டை நடக்குதுங்க. இந்த பொண்ணு தான் அந்த நம்ம கேப்டன்ட்ட தோத்து போனாங்க. அப்போ குகனை வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகிற அவ தடுத்துட்டு குகன் என்ன சொல்கிறான்னா, இதான் உன்னோட இல்லை நீ தோத்துட்டனா உன்னால் இதுக்கு மேலே விளையாட முடியாது இல்லை மேட்ச்லன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அதில் அந்த பொண்ணு டிஃபீட் ஆகி இந்த குகன் ஜெயிச்சு போயிடுறான். இந்த குகன் என்ன சொல்கிறேன்னா, என்னை எதிர்க்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் சக்திசாலி இந்த அகாடமிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்த மோட்டு என்ன சொல்கிறான்னா, ஏன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறான், அதான் ஜெயிச்சுட்டான், எதுக்கு இப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கிறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம லீலி என்ன சொல்கிறேன்னா, ஒன்றா ஒரு பைத்தியம் தெரியுங்களா, எதுக்கு அவனை பற்றி பேசுகிற, அவன் எப்பயுமே இப்போ தான் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அடுத்த வாட்டி எனக்கு இவன் கூட சண்டை போடுற வாய்ப்பு கிடச்சுன்னா இவன் மொட்டை அகம்பாகட்டி மொட்டமாக அழிச்சிருவேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டு நம்ம லீலி, உங்களால் முடியும் அவனை சும்மா விடாதீங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது நீங்கள் தான் சண்டை போட போகிறீங்க மாதிரி லீலி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது கேப்டன் தான் சண்டைக்கு வர போகிறாரு, அதனால் நம்ம சீனியர் வேற கொஞ்சம் பார்த்து சண்டை போடு, ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம கேப்டன் உனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம குகனோட பிரசின் இருக்காங்கங்க, அவன் வந்து நம்ம குகன்கிட்ட நீ வேற லெவலில் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் தான் நம்பர் ஒன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் யார் நடக்க போகுது தெரியுமா, நம்ம இவனுக்கு ஹீரோக்கு நடக்க போகிறோங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் கண்டிப்பாக அவன் தோத்துருவான், ஏன்னா அவன் கேப்டன் கூட சண்டை போட போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம குகனா, நீ சொல்கிற ரைட்டா, ஆனால் இந்த ஹீரோவை நம்ப முடியாது, என்ன இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சண்டையை பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கேப்டனும் சண்டைக்காக வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் இந்த கிவ் அப் பண்ணிட்டு போயிரு, என் கூட நீ சண்டை போட்டினா உன்னை ஈஸியாக என்ன ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஈக்குவலாக இல்லை, நீ கொஞ்சம் பவர்ஃபுல் தான், இருந்தாலும் நான் என்னோடய முழு முயற்சியோட உங்க கூட சண்டை போடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, அப்படியா எதுக்கு இம்மா பேசிக்கிட்டு வா சண்டை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேப்டன் போய் ஐஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அதே டெக்னிக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அதனால ஒன்றுமே இவங்க ரெண்டு பேராலுமே பண்ண முடியல, ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணனா, டக்குன்னு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு நம்ம கேப்டன் போய் நான் வந்து அட்டாக் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கேப்டன் என்ன பண்ணுறனா, அசால்ட்டாகவே அவனை டாக்கிள் பண்ணி அப்படியே அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிடாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணனா, ஃபயர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கேப்டன் ஐஸ் அட்டாக் வச்சு அதை தடுத்துட்டு இருக்காருங்க.
அப்ப ரெண்டு அட்டாக்கும் சேர்ந்ததுனால வந்து ரெண்டு பேருமே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா ரெண்டு ஐஸ் ஐஸ் அட்டாக்கும் ஹீட் எனர்ஜி ரெண்டு ஒரு பவரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, என்ன நீ ரொம்ப கட்டாயப்பற்ற, நீ உன்னோட முழு சக்தியோட என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா, சரி ஓகே நானும் உன் கூட சண்டை போடுறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் முதுகு இருக்கிற கத்தி எடுத்து வா ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, அவனோட ஆயுதத்தை எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஆயுதத்தில் இருக்கிற ஃபயர் அட்டாக் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வந்து நார்மல் ஃபயர் அட்டாக ஒரு ரெண்டு மடங்கு இருக்குங்க. அதுலேயும் நம்ம கேப்டன் ஈஸியாக ஜம்ப் பண்ணி எஸ் ஆயிடுறாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கத்தியோட மல்டிபிள் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுறாருங்க. அதை பார்த்து அந்த டீச்சர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு டீச்சர். அங்கே அந்த டீச்சர் அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹெட் மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க கண்டிப்பாக யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் தெரியல, ரெண்டு பேருமே சமமாக தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், அது யாருன்னு எனக்கும் தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம கேப்டன் கொடுத்த அட்டாக்ல என்ன, நம்ம மல்டிபிள் அட்டாக்ல என்ன, நம்ம ஹீரோயை தப்பிச்சிடான், எப்படி அவன் தப்பிக்கிறானா, ஒரு ஃபீல்டு மாதிரி அந்த இடத்துல போட்டு அந்த அட்டாக்கை டிஃபீட் பண்ணிடுறாங்க அவன். அதை பார்த்தவன கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு நீ என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுற, தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடு, இல்லைனா என்னோட லாஸ்ட் மூவ் அட்டாக் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் இதை விட்டு கொடுக்க முடியாது, என்னால் இந்த மேட்ச்சில் கிவ் அப்பும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, அப்பனா சரி என்னோடய லாஸ்ட் மூவை நான் எடுக்க வேண்டாம், என்னோடய முழு பவரையும் அவனை காட்டுன்னு சொல்லிட்டு அவர் முழு எனர்ஜியும் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சேவ் பண்ணி ஒரே ஒரு அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாருங்க நம்ம கேப்டனை. அதை பார்த்து நம்ம ஹீரோ எனக்கும் வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் அவன் எனர்ஜி சோர்ஸஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவன் கடந்த காலத்தில் நடந்த அவன் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தது எல்லாமே அவன் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு நாளைக்கு தான், இன்றைக்கி மட்டும் நான் தோத்துட்டேன்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அடுத்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவன். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த அஞ்சு கலர் உள்ள சக்தி உள்ள மானோட பாறை வெளில எடுக்கிறாங்க. அது ஃபியூஷனாக வெளில எல்லாருக்குமே தெரியுது. அதை பார்த்தா நம்ம ஹெட்மாஸ்டர் பயங்கரமாக ஷாக் ஆகிறார். இந்த சக்தியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது யாருக்குமே கிடைக்காது, இவனுக்கு இப்படி கிடச்சிருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்கறாருங்க. அதை பார்த்த மோட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ தப்பு பண்ணுறீங்க, நீ சீட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம லீலி மண்டையில் அடிச்சு, இது என்னடா சீட்டிங், அவன் பவர் அவன் யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட அஞ்சு கிலோவில் சக்தி உள்ள மானோட பவரை யூஸ் பண்ணி நம்ம கேப்டன் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் நம்ம கேப்டன் டிஃபீட் ஆயிடுறாருங்க. இதை சுற்றி இருந்த பார்த்துருந்தவங்களாம், இதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம கேப்டனே அவன் டிஃபீட் பண்ணிட்டானா, என்னால் நம்ப முடியலங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. கீழே விழுந்த நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மேட்ச் நல்லா இருந்துச்சுப்பா, நீ சும்மா சொல்லக்கூடாது, நீ வேற லெவலில் பண்ணிட்ட, நீ இதான் ஜெயிச்ச போங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப தேங்க்ஸ், என் கூட இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கீழே விழுந்துருக்க கேப்டனை வந்து அப்படியே தூக்கி விடுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருங்க, அதுவும் நம்ம ஹீரோவுக்கு தான். அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கூட, இவரு கூட என்ன சண்டை போட முடியாது, நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறங்க, அது நம்ம கேப்டனுங்க குகனுக்கு தான். அப்போ நம்ம கேப்டன் தான் சொல்கிறேன்னா, நான் இல்லை கிவ் அப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு குகன் எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறான். இல்லை இப்போ கூட நான் சண்டை போட்டால் கூட நான் இல்லை ஃபைனலுக்கு போக முடியாது, நீ தான் ஃபைனல் போக போகிற, என் டைமும் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அப்போ இந்த குகன் என்ன சொல்கிறேன்னா, நில்லுங்க ஒரு நிமிஷம், இன்னைக்கு நான் அந்த ஹீரோவை டோக்கடிக்காம போட மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம கேப்டன் என்ன சொல்கிறேன்னா, நீ அவனை பீட் பண்ணுவியா, சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதில் நம்ம ஹீரோவும் நம்ம குகன் தான் சண்டை போட போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த எபிசோட் நல்லா இருந்தது நல்லா இல்லைங்க கமெண்ட் பண்ண மறந்துறீங்க.